என் பேர் ரமேஷ் வெங்கட், ஓட முடியாது ஒளிய முடியாது படத்தோட டைரக்டர். ஸோ ஓட முடியாது ஒளிய முடியாது 29th ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஒரு காமெடி ஹாரரான ஒரு ஜான்ரா படம். ஸோ உங்கள் ஒரு 2 hours உள்ளே வந்தீங்கன்னா நல்லா என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஒரு வீக்கெண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல என்டர்டெய்னராக இருக்கும். உங்களுக்கு நல்ல டைம் பாஸ்க்காக ஒரு வர ஒரு ஜாலி மூடாக வந்தீங்கன்னா உங்களுக்கு போகும்போது அந்த ஃபீல் குட் பட ஒரு ஃபீல் குட்டான ஒரு இதிலே போவீங்க. ஜாலியாக ஒரு படமாக இருக்கும் ஓட முடியாது ஒளிய முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது படத்தோட எடிட்டர் கணேஷ் அவங்க வந்துருக்காங்க, அப்புறம் மியூசிக் டைரக்டர் வந்து கௌஷிக், அப்புறம் ஷாரா அண்ணா வந்து ஒரு மெயினாக ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க, சத்யா அண்ணாவுமே ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டரில் பண்ணியிருக்காங்க, ராஜன் சார் வந்து ப்ரொடியூசர், ஹரிஜா வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஜெய்சீரன் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ என் பேர் சத்யமூர்த்தி. இது இந்த ஓட முடியாது ஒளிய முடியாது படம் எனக்கு 2nd படம். இவங்க கூட யூடியூப் இந்த டீமோட பண்ணுறது எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது ஒன் ஆஃப் த லீடாக நான் பண்ணுறேன். இது ஸோ சாராவாக இருக்கட்டும், ஸோ கௌசிகா இருக்கட்டும், ஹரிஜாவாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே ரொம்ப ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட். எப்படின்னா ஒரு சுந்தர்சி படம், ஏன்னா அந்த படமாக பார்த்ததுனால நான் சொல்கிறேன், ஒரு சுந்தர்சி படம் பார்க்குறது, வெங்கட் பிரபு படம் பார்க்குறப்ப எப்படி ஒரு அந்த 2 மணி நேரம் எனக்கு போனது தெரியலையோ அதே மாதிரி இந்த படம் அப்படி இருந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த படம் எனக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த படம் ஒரு என்டர்டைன்மெண்ட் படமாக இருக்கும் வரவங்களுக்கு. ஓட முடியாது ஒளிய முடியாது வந்து ஜாலியாக வந்து பார்க்கலாம். டெக்னிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். ரமேஷாக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், ரொம்ப டெக்னிக்கலாகவும் ரொம்ப ஸ்டஃபுள்ள ஒரு பசங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக போர் அடிக்காது, உங்களை எல்லோரையும் சந்தோஷப்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, இங்கே இருக்க எல்லாருக்குமே இருக்குது. ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கௌஷிக் கிருஷ். ஓட முடியாது ஒளிய முடியாது என்னோடய 1st படம். இதுக்கு முன்னாடி ஹிப்ஹாப் தமிழ் அவங்களோட ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் சவுண்ட் இன்ஜினியராக. ஸோ எருமசாணி அவங்க டீம் வந்து ஆக்சுவலி அங்கே நட்பை துணை ஒர்க் பண்ணிட்டுருந்தப்பலேருந்து எனக்கு தெரியும். ஸோ அப்படி தான் இந்த படத்துக்குள்ளே நான் வந்தேன். ஸோ இந்த படம் வந்து எல்லோரும் வந்து சொன்ன மாதிரி, எல்லோரும் சொன்ன மாதிரி தான் 2 hours வந்து ஜாலியாக ஃபன்னாக படம் பார்த்துட்டு போகலாம். கோபி சுதாகர், விஜய், சாரா ப்ரோ எல்லாருமே ஒரு செம ஃபன் படமாக இருக்கும். ஒரு தியேட்டருக்குள்ளேயே நடக்கிற ஒரு ஃபன் படமாக இருக்கும். ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் படத்தில் வந்து இப்போ 4 பாட்டு இருக்குது. ஒன்று அம்மா சென்டிமெண்ட் சாங்கு, சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடியிருக்காங்க. இன்னொன்று வந்து ஆதீன் ஹிப்ஹாப் தமிழா பாடியிருக்காரு, அது டைட்டில் ட்ராக்கு. அப்புறம் டுக்குடு டுக்குடுன்னு ஒரு சாங் இருக்குது, அது நானே பாடியிருக்கேன். ஸோ லவ் சாங் ஒன்று இருக்குது, அது சுதர்ஷன் அண்ட் பத்மலதா பாடியிருக்காங்க. ஸோ நீங்களாம் கேட்டுட்டு சொல்லுங்கள். அண்ட் 29th படம் ரிலீஸ் ஆகுது, வந்து எல்லாம் தியேட்டரில் என்ஜாய் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ். ஒரு காமெடி படம் பண்ணலான்னு சொல்லி ஆரம்பித்தோம். டைரக்டர் வந்து யூடியூப்லேருந்து இது பண்ணாங்க, சரின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு பேய் படமாகவும் காமெடி படமாகவும் இருக்கும். நீங்களாம் வந்து உதவி பண்ணி எங்களுக்கு படம் நல்லா விளம்பரம் பண்ணி இது பண்ணணும். எல்லாருக்கும் வணக்கம், நான் ஹரிஜா. நானும் வந்து ஒரு யூடியூபர் தான். அண்ட் இந்த படம் பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க, சார் ஹாரர் காமெடி அப்படின்னு. இது ஒருத்தங்க 2 பேருன்னு இல்லாமல் 12+ பீப்புள் வந்து இம்பார்ட்டண்ட்டான ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருந்தது, ஏன்னா எல்லாருமே யூடியூபர்ஸ். ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜெய்சீலன். ஸோ எனக்கு ஓமம் வந்து இது 1st படம். அண்ட் இந்த படம் ஸ்டார்ட் ஆனதே வந்து எனக்கு ஒரு மாதிரி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா வந்து எல்லாருமே யூடியூபர்ஸாக இருந்துட்டு படத்துக்கு வந்தாங்க. எனக்கு பர்சனலாக ரமேஷ்னா வந்து ஒரு வாட்டி நான் பார்த்தாரு, அவர் வந்து எருமசாணி யூடியூப் சேனலுக்குள்ளே கூப்பிட்றதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு என்ன படத்துக்கு தான் கூப்பிட்டாரு. ஸோ யூடியூப் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு படத்தில் வந்து என்னை லான்ச் பண்ணார். அந்த ட்ரஸ்ட் வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்ட் சாங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. டெக்னிக்கலி இந்த சினிமாட்டோகிராஃபி வந்து ஜோஷ்வாண்ணா பண்ணியிருக்காரு. மீன்ஸ் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அவரோட ஒர்க்ஸ் நல்லா பேசப்படும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த படம் 29th December ரிலீஸ் ஆகுது. ஸோ நல்ல ஒரு நியூ இயர் கிஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட தைரியமாக வந்து பார்க்கலாம், கண்டிப்பாக வர்த்தியாக இருக்கும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கணேஷ் சிவா, நான் அந்த படத்தோட எடிட்டர். இந்த படம் தான் என்னுடைய முதல் படம் ஆக்சுவலாக. அதுக்கடுத்து சில ப்ராஜெக்ட்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு, பட் ஃபர்ஸ்ட் என்னை ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தது ரமேஷ் அண்ணா தான். அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பாக. இந்த டீமுக்கே ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படம் ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்த மாதிரி தான், இது ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு ஜாலியான, நாட் ஸோ சீரியஸ், கம்ப்ளீட்லி ஃபன்னி ஃபிலிம். ஸோ இது நீங்கள்
யோசிக்காமல் ஃபேமிலியோடு வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அது ஒரு குவக்கியான ஒரு மூடில் இருக்கும். தேங்க்யூ. ஹாய், இது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஃபன் ஃபீல் ஃபிலிமாக இருக்கும். எல்லோரும் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ரொம்ப திங்க் பண்ண வேணாம். அண்ட் இப்போ எல்லாமே டார்க் ஃபிலிம்ஸ் இருக்கிற டைமில் இது வந்து ஒரு ஹாப்பி படமாக இருக்கும் எல்லோருக்கும். படம் இவர் சார் கேஸ் இப்போ ரீசெண்டாக ரெண்டு மூணு படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. படத்தில் ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர்ஸில் இவரும் ஒரு கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. ஹாய், என் பேர் சார் கேஷ். ஸோ இந்த 13 கேரக்டர்ஸில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் வருஷத்தில் கடைசி படமாக அது வருது. ஆனால் திங்க் நல்லாவே வருது கடைசியாக. உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை. தேங்க்யூ. என்ன மாதிரியான கண்டென்ட் சார்? படம் வந்துட்டு ஹாரர் காமெடி. படம் வந்து ஒரு ஒரு நைட்டில் ஒரு தியேட்டரில் போய் ஒரு 13 பேர் உள்ளே போகிறாங்க. அந்த ஒரு நைட்டில் அவங்களுக்கு என்ன நடக்குது அந்த தியேட்டருக்குள்ளன்றது தான் படத்தோட ஒரு ஒன்லைன் மாதிரி. ஸோ ஒரு ஒரு 1 hour 53 minutes படம். ஸோ டைட் அண்ட் டைட்டாக இருக்கும் படம். உங்களுக்கு எங்கேயுமே ஸ்லோவாக அந்த மாதிரிலாம் எங்கேயுமே ஃபீல் ஆகுது. அதான் சொன்ன மாதிரி, எல்லாருமே சொன்ன மாதிரி படம் வந்து நாட் ஸோ சீரியஸ் மாதிரி தான் ஒரு படம். நீங்கள் வந்தீங்கன்னா ஜாலியாக சிரிச்சுட்டு எந்த ஒரு விஷயமே யோசிக்காமல் சிரிச்சுட்டு போகிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். பேர் வந்து ஓடவும் முடியல ஒடியவும் முடியல. கமல் சார் சொன்னது எல்லாத்தையும் இப்போ வந்து பிக் பாஸ் போயிட்டுருக்கு. நல்ல ஒரு இதுவாக வச்சு வைக்கிறதுக்கான காரணம் என்ன? இது ஆக்சுவலி பிக் பாஸ் வந்த டைமில் தான் நாங்களும் ஃபஸ்ட்டு சீசன் தான் படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க்குமே போயிட்டு இருந்தது. ஸோ படம் எழுத எழுத அந்த ஒரு ஓடவும் முடியாது ஒழிய முடியாதுன்ற அந்த டைட்டில் வந்து படத்தோட முக்கியமான இடத்துல இது வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஸோ படத்தோட லைனுக்குள்ளேயுமே அது இருக்குன்றப்போ இது நம்ம யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கு, கேட்சியாகவும் இருக்குது அப்படின்றதுனால ஓடவும் முடியாது ஒழிய முடியாது. சவுண்டிங்காகவே நல்லா இருந்ததுனால டைட்டில் இது பண்ணோம். முக்கியமாக வந்து படத்தோட மெயின் கதையிலையுமே அது வந்து ஒரு பெரிய எலமெண்ட்டாகவும் இருக்கும். டெக்னிக்கல் டீம் நம்ம கேமரா ஜோஷா, அதுக்கப்புறம் எடிட்டர் கணேஷ், எல்லாம் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு எர்மசானியில் ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ எர்மசானிக்கு அப்புறம் ஒரு படம் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதுன்றப்போ வந்து அப்போ யாருமே யூடியூபர்ஸ் படம் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ யூடியூபர்ஸ் எல்லாம் வச்சு கேஸ்டிங்காக வச்சு ஒரு படம் பண்ணலாம், யூடியூபர்ஸை வச்சுமே இந்த படத்தை ஒரு டிசைன் மாதிரி ஒரு பண்ணி ஒரு படம் லான்ச் பண்ணலான்றதுக்காக தான் இந்த படமே ஸ்டார்ட் பண்ணோம். இதோட ஸ்டார்டிங் பாயிண்டே வந்து யூடியூபர்ஸ் வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸ்டார்டிங் பாயிண்டே. படத்தில் யாஷிகா இருக்காங்க, சாரா இருக்காரு, டபுள் மீனிங் நிறைய இருக்கும். டபுள் மீனிங்ல எல்லாமே ஸ்ட்ரைட் அண்ட் சிங்கிள் மீனிங். அதுக்கப்புறம் கோமை கடவுளே கோமாளின்னு நிறைய படம் குடும்ப படம்லாம் நடிச்சுட்டேன். நீங்க இருந்தா அது பண்ணியா தான் நல்லா இருக்கல, மனசு போனாம இருக்கல. ஸோ யாஷிகா வந்து தரல அவங்களுக்கு பறந்து வந்த மனசு கரெக்டாக இருக்கும். சொல்லும் போது எப்படி இருக்கு டபுள் மீனிங் இருக்குமான்னு கேட்க வரும். காரணம் இல்லைங்களா? தவறாக கேட்கலாம், நல்லா இருக்கும்ல. இன்னைக்கு டபுள் மீனிங் இல்லை எல்லாமே எடுத்துருக்காங்க. டபுள் மீனிங் இல்லைன்னு நினைக்கிறேன். டபுள் மீனிங் இல்லை இல்லை டபுள் மீனிங் எதுவும் படத்தில் டபுள் மீனிங்காக எதுவும் இருக்காது. எல்லாமே சிங்கிள் மீனிங் சார். யாஷிகா ஆ வராரு பரிச்சயமான முகமா இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட
என் படத்தை ப்ரொமோஷன் பண்ணுன்னா என்கிட்ட கேக்குறாங்க, எந்த விதமான யூஸ் இல்லைங்கிறது எனக்கு என்னுடைய தனிப்பட்ட. ஆமா, அது அதுல எந்த விதமான, ஏன்னா வந்து இன்ஸ்டா பாக்குறவங்க யாரும் வந்து என்ன சொல்றது, அது அது ஒரு தனி உலகம். அது அது அதுக்கு வந்து ஆம்பளைகளுக்கும் இன்ஸ்டாக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால ரெண்டாவதா இன்ஸ்டா பாக்குறவங்க யாரும் தியேட்டருக்கு வரப்போறது கிடையாது, அவங்க வீட்டிலேயே உட்காந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுக்குவாங்க. அதனால அது வேஸ்ட் தான் என்ன பொறுத்தவரை. தமிழ் இண்டஸ்ட்ரியில நிறைய பேய் படங்கள் வந்திருக்கு, இது என்ன வித்தியாசம் போடும்? இது கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இது பேய பார்த்தா பயம் வரணும் பொதுவாக, இதில் பயம் வராது. ஸோ அதனால வேற சார், நீங்கள் கூட ஒரு படத்தில் நடிச்சிருக்கீங்க, நீங்கள் கூட ஒரு படத்தில் நடிச்சிருக்கீங்க, அது ஒரு படம் பேர் கூட சொல்லுங்கள் சொல்லுங்கள். இருட்டரை முட்டு குத்து, அது மாதிரி இருக்குமா இல்லை வேறு மாதிரி இருக்கும்? இருட்டரை மொட்டு குத்துல எது மாதிரி இருக்கு, எது பாத்தீங்க நீங்க? இல்ல இல்ல, அதுல வந்து பொம்பளை பேய், இதுல ஆம்பளை பேய், நான் தான் பேய், இதுல அவர் தான் பேய். படங்கள் வந்து வருது, பெரிய படங்கள்லாம் தேட்டரை ஒதுக்கிறாங்க, சின்ன படங்களுக்கு தேட்டரை கிடைக்கல, ரஸ்மிச் குடும்பமும் சந்தோஷமா இருக்காங்க. ரிலீஸ் பண்ணும்போது கிடைக்கலன்னு சொல்லி இதே இடத்துல அழுவாங்க நிறைய ப்ரொடியூசர் டைரக்டர்லாம், எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, உங்களோட பேரே கிடைக்கலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்களும் அதே கேட்டகரியில் தான் வரீங்க. ஸோ உங்களுக்கு தியேட்டருக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ படம் இப்போ நமக்கு ரிலீஸ் ஆகுதுன்றப்போ நமக்கு டீசன்ட் ஸ்க்ரீன்ஸ் தான் நாங்கள் அட்டம் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அட்டம் பண்ணுறப்போ டீசன்ட் ஸ்க்ரீன்ஸ் எங்களுக்கு கிடைக்கும் நம்புகிறோம். எங்களுக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகிட்டு நமக்கு படம் நல்லா இருக்குன்றப்போ ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் படம் இன்னும் கொஞ்சம் கூட புஷ் ஆகும், நெக்ஸ்ட் வீக்ஸில் புஷ் ஆகும். இப்போ எந்த படமே, புது படம் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து எந்த படமே ஓப்பனிங் அப்போ கிடைக்கிற ஸ்க்ரீன்ஸை தாண்டி ஒரு 4-5 நாள் கழிச்சு ஸ்க்ரீன்ஸ் ஜாஸ்தி ஆகுது. ஸோ அதுதான் இப்போதைக்கு எங்களோட ஒரு பக்கத்தில் இருக்க நியர் ஃபியூச்சரில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு கோலாக அதுதான் பார்க்குறோம். ஸோ படம் ரிலீஸ் ஆகட்டும், ரிலீஸ் ஆகும்போது நமக்கு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் இருக்கட்டும், படம் நல்லா இருந்தால் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் எங்களோட பெரிய நம்பிக்கையாகவும் இருக்குது. அதுதான் அதை நோக்கி தான் நாங்கள் ஒர்க்கும் போய் பண்ணிருக்கோம். இப்போ படங்கள்லாம் வந்து சார், புது படங்கள்லாம் வந்து தேட்டர் கிடைக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் பழைய படம் ரிலீஸ் ஆன படத்துக்குலாம் வந்து இப்போ தேட்டர் கிடைக்குது, அதை பற்றி உங்களோட கருத்து? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஷோ ரெண்டு ஷோ இருக்கு, அதுக்கப்புறம் அதுவும் ரிலீஸ் ஆகிறதுல தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. சில எல்லாமே ட்ரெண்ட் செட்டரான ஒரு மூவி, ஒரு மறுபடியும் ஒரு இப்போ கில்லி படமே ரிலீஸ் ஆகுதுன்னா நாங்கள் போய் பார்க்குறோம்னா எங்களுக்கு ஒரு பழைய அனுபவங்கள் அந்த இதெல்லாம் ஞாபகம்னு சொல்லிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகுது. பட் என்னோட கருத்து என்ன அப்படின்னா, கண்டென்ட் வைஸ் படங்கள் தமிழில் ரிலீஸ் ஆனால் தான் அது ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். இங்கே நிறைய மார்க்கெட்டிங் வைஸ் போயிட்டுருக்கு, பட் கண்டென்ட் வைஸ் இப்போ மலையாளம்லாம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வைஸ் நிறையா படங்கள் வந்து நல்ல நல்ல படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு, இங்கே அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது என்னோட. பெரிய ஹீரோக்கள், தெரிஞ்ச ஹீரோக்கள் முகம், தெரிஞ்ச பெரிய ஹீரோக்கள் அஜித் பண்ணுறோம்னா உடனே பப்ளிக் ஆகிடும், பேனர் பெருசாக இருந்தால் பப்ளிக் ஆகிடும். உங்களது எப்படி நீங்கள் பப்ளிக் பண்ண போகிறீங்க? கண்டென்ட் எடுத்துகிட்டு போய் சேர்த்தீங்க, கண்டென்ட் நல்லா பண்ணியிருக்கோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நல்லா இருக்குன்னு ஒரு 4 பேர் உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷங்கலாம் சொன்னால் அப்படியே அப்படியே பிடிச்சிக்கிட்டு வந்துடுவோம். வரதே இல்லை, ஜனமே வரது இல்லை, வரதில்லை. ஸோ அது அதுதான் கேட்க வரோம். ஆமாம், அதான் வரதில்லை, எல்லாம் இன்ஸ்டால தான் இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்க எப்படி நீங்கள் அதை டெவலப் பண்ண போறீங்கன்னு தான் கேட்க வரோம். ஏன்னா இப்போ லவ், நீங்கள் சொன்ன மாதிரி லவ் டுடே சின்ன படம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அது பெரிய படம், ஏஜிஎஸ் பேனரில் பெருசாக ஓப்பனிங் ஆச்சு, அதனால அது பெரிய ப்ரொமோஷன் போச்சு. உங்களுக்கு சின்னதுல நீங்க எல்லாருமே புதுமுகமா தெரிஞ்சு ஒன்னு ரெண்டு பேரு தெரியும் அப்படின்றதுனால மக்கள் வருவாங்களான்னு தெரியல. எப்படி இது மக்கள் எடுத்து போய் சேர்ப்பீங்க? நமக்கு இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னன்னா எல்லாமே யூடியூபர்ஸ், நான் வந்து இன்ஸ்டாவில் இல்லை ஸ்டோரியில் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டாங்கான பிளாட்ஃபார்மில் இருக்குது, டிஜிட்டல் இருக்காங்க.
ஸோ பத்திரிகை துறையில் நீங்களே இருக்கிற போது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். படத்தோட போய் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக படம் பார்த்துட்டாக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். எங்களோட எய்மே வந்து ஃபஸ்ட் நாள் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நாங்கள் ஒரு செகண்ட் டே தேர்ட் டே போகும்போது ஃபஸ்ட் நாளோட ரிவ்யூஸ்னால மூணாவது நாள் நாலாவது நாள் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அது ரிவ்யூஸ் வச்சு தான் நாங்கள் ஒர்க்கும் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு டிஜிட்டல் எவ்வளோ தூரம் நம்ம பண்ண முடியும், அது மாதிரி ப்ரெஸ் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணி எல்லா மீடியம்ஸ்லேயுமே பேசி இந்த படத்தை எவ்வளோ தூரம் எல்லாருக்கும் காது கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் ட்ரை பண்ணிருக்கோம். சரோஜி டேரக்டர் இருக்கிறதே டேரக்டர் ரொம்ப சின்ன பையனாக தான் தெரிஞ்சாரு. எப்படி அவர் இதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப்ல இருந்திருப்பான், எப்படி அவர் நம்பி இறந்துறீங்க எல்லாம்? இல்லை, எல்லாமே அதுக்கு முன்னாடி அவன் எருமசாணியில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ எல்லாருமே வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணப்போ எல்லாருமே வந்து அப்போ தான் வளர்ந்து வர ஒரு ஸ்டேஜ், எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த ஒரு இதில் இருந்ததுனால ஸோ ப்ரொடியூசர் கிடைச்சதுனால அது ஒரு ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், இதை ஒரு இப்போ ஜாலியாக தான் ஸ்டார்ட் பண்ணது, ஒரு ஜாலியாக எடுத்தோம். ஆனால் படமாக வந்து ஒரு தியேட்டருக்குள்ளே ஒரு ஷூட் மாதிரியே இருக்குது, ரொம்ப ஜாலியாக எடுத்தோம். பட் இந்த கொரோனா இந்த இதனால கொஞ்சம் நிறையவே டிலே ஆயிடுச்சு. படம் ஏதாவது மெசேஜ் சொல்லுமா? படத்தில் எந்த கருத்துமே இல்லை சார். உங்கள் சாதி சார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சார், நீங்கள் எத்தனையோ மூவிக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்துருப்பீங்க, ரிவ்யூ பண்ணியிருப்பீங்க. நான் ரிவ்யூ பண்ணல, நீங்கள் பார்த்துருக்கணும் கிண்டலுக்கெல்லாம் கூட சொல்லியிருக்கீங்க. பார்த்துருக்கோம், ஏன்னா 300 கோடி 400 கோடி ஒரு 2-1000 கோடி சொல்கிறாங்களே, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? ஒரே டீம் தான் பழகுனால அது அவ்வளோ டிஃப்ரென்ஸாக தெரியல. பட் என்னென்னா இன்னொருத்தவங்களும் இருக்காங்க, ரித்திகா இருக்காங்க, அவங்களும் ப்ளே பண்ணுறாங்க இந்த ரோல், ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறாங்க. அண்ட் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா கனெக்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா யூடியூப்னாலே அதுதான் ரிலேட்டபிளாக இருக்கும், கனெக்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்றது. இதுவும் அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அது கனெக்ட் பண்ணுற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து எனக்கு ரொம்ப வருஷமாகவே தெரியும். என் இவர் எருமசாணியில் வந்து டைரக்ட் பண்ணிட்டுருந்தாரு. ஸோ அப்படி தான் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே, நானும் விஜய், இந்த டீமே அப்படி தான் ஃபார்ம் ஆச்சு. இல்லை, இது கெட்டப்புக்கு முதல்ல சொல்லிடுறேன். அதர்வா சார் கூட இன்னொரு படம் பண்ணிட்டுருக்கேன், அவருக்கு தம்பியாக பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த படத்தில் அந்த ரோலுக்கு இந்த மாதிரி ஒரு லுக் தேவைப்பட்டுச்சு, அதுக்காக மட்டும்தான். ஸோ இது இப்போது என்ன கேட்டிங்க, இதில் நடித்தனால்தான் எனக்கு அந்த படம் கிடச்சிது. அண்ட் இவங்கெல்லாம் கூட ட்ராவல் பண்ணி, அண்ட் மீன்ஸ் எருமசானில் ஒரு 2-3 வருஷம் 4-5 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இவர் தான் எனக்கு சீன் எழுதியிருக்காரு, இவர் தான் எனக்கு டயலாக் எழுதியிருக்காரு. அதெல்லாம் பேசி பேசி தான் எனக்கு மக்கள்கிட்ட ஒரு ரீச் கிடச்சிது. அந்த ரீச் மூலமாக தான் எனக்கு சபாநாயகன் கிடச்சிது, இன்னொரு படம் கிடச்சிது. ஸோ அந்த பேஸ் எல்லாமே ரமேஷனா போட்டது, கிஷோரனா போட்டது, கணேஷனா போட்டது, விஜயனா போட்டது, ஜோஸ்வனா போட்டது. ஸோ இங்கே தான் நான் வந்து வளர்ந்தேன். ஸோ என்னை உருவாக்கி தேத்தி கொண்டு வந்தது எருமசாணி தான். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. கண்டிப்பா உங்க சப்போர்ட்லாம் வேணும், கண்டிப்பா டிக்கெட் கொடுத்து படம் பார்க்கறவங்களுக்கு இது பெரிய என்டர்டைன்மெண்ட் மூவியாக தான் இருக்கும். அந்த 2 மணி நேரம் போகிறது என்கேஜாக தான் இருக்கும். ஆசியா சார் ஒரு படம் பண்ணியிருக்காரு, 1000 பொற்காசுன்னு ஒரு படம் போயிருக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 1+1 ஃப்ரீ கொடுத்துருக்காரு, ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீ கொடுத்துருக்காரு. அப்படி எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஏன்னா அவரு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் உள்ள வராரு, ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சார் அந்த படமும் நல்ல படம் தான் கேள்விப்பட்டேன், கிரிட்டிக்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, நானும் பார்த்தேன், காமெடியாக இருந்துச்சு. ஸோ ஆடியன்ஸை உள்ள வரத்துக்கு சின்ன படத்துக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பஸ் தேவைப்படுது. இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாரர் இருக்கிற ஒரு எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சப்போர்ட்டிங், ஹாரர்னாலே ஒரு 20% ஆடியன்ஸு கண்டிப்பாக பார்ப்பாங்க. படம் நல்லா இருந்துச்சுன்னா மோஸ்டாவில் ஓடும். ஸோ 1000 பொற்காசுகள் படம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த 1+1 டிக்கெட் வந்து ஆடியன்ஸ் உள்ள வரைக்கிற ஒரு புஸ் தான். பட் நல்ல ஐடியா தான் இது. வரவங்களுக்கு
இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பாடலாசிரியர் வந்து ஒரு படம் அரணம் சொல்லிட்டு ஒன்று வருது. அரணம் சொல்லிட்டு ஒரு அவர் என்ன சொல்கிறாருன்னா, சினிமாக்காரனே என்னை அழிக்கிறாங்க, சினிமா வலிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் யூடியூபர்ஸ் உங்களுக்கு எப்படி வழி விடுறாங்களா இல்லையா, படத்துக்கு வெளிவரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குமா இல்லை, அழுத்தம் கொடுக்குறாங்களா சினிமாவில்? இல்லை, அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரொசஸுமே நாங்களாம் ஃபீல் பண்ணல. இல்லை, எங்களுக்கு சினிமா கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் யூடியூப்னு ஒரு மீடியம்குள்ளே போனதுக்கான காரணமே வந்து ஷார்ட் ஃபிலிம்லேருந்து படம் வர ஆரம்பிச்சது. நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்து அது நல்லா போகிறப்போ அது மூலமாக ஒரு சான்ஸ் கிடச்சது தான். நாங்கள் எல்லாரோட இந்த நோக்கம் வந்து சினிமாவாக தான் இருந்தது ஸ்டார்டிங்கில். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட மீடியம் தான் யூடியூபே தவிர, நாங்கள் யூடியூபர்ஸ்னால சினிமா கிடையாது. சினிமா நோக்கி வர்றதுக்காக யூடியூபை யூஸ் பண்ணோம், அவ்வளோதான். அண்ட் இன்னொன்று, இப்போ யூடியூபர்ஸ் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் வெல்கம் தான் பண்ணுறாங்க. ஏன்னா 25% ஆஃப் ப்ரொமோஷன் வந்து அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க அவங்க சேனலில் இருந்து. ஸோ எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெல்கமிங் இருக்கும். ஸோ அதே மாதிரி கிளைமேக்ஸ்லையுமே வந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக ஒரு சின்ன விஷயம் ட்ரை பண்ணோம். ஸோ தினால் ஏன் படம் லேட் ஆச்சு அந்த மாதிரி இருக்கப்போ, இந்த மாதிரி ஏன் அப்படின்றதுக்காக வந்து சும்மா கிளைமேக்ஸில் ஒரு சின்ன விஷயம் ட்ரை பண்ணியிருக்கோம் படம் பார்த்துட்டு கூட.